கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் மகுடம் சூட இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற சில வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த சீசனில் எதை செய்யணுமோ அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சில நேரத்தில் பேர் ஒன்று, ஆனால் நம்ம செய்கிற காரியம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுக்கு பெயர் ஜெத்தேர். ஜெத்தேர்னா என்ன தெரியுங்களா? எக்ஸலன்ஸ், சர்ப்ளஸ்னு அர்த்தம். இவர் யாருன்னா கிரியனுடைய மகன், ஒரு பெரிய போர் வீரனுடைய மகன்கிட்ட 70 மகன்களில் இந்த மகன் மூத்தவன். இந்த மூத்த மகனை எதிரி படைகளை எல்லாம் பிடிச்சிட்டார் அப்பா. பிடிச்சிட்டு அந்த எதிரியாக இருக்கிற ஜீபா ஜல்முனான்ற ரெண்டு பேர் அந்த எதிரி படைகளுடைய ராஜாக்களை அவர் வந்து சொல்கிறாரு, தன் மகன்கிட்ட டே பட்டயத்தை எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டுரு அப்படின்றார். ஆனால் இந்த மூத்த பையன் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் அவன் கொன்றிருப்பானால் அன்றைக்கே அடுத்த தலைவனாக உருவாகியிருப்பான். அந்த பரிதாபம். அவன் அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா, நீ இந்த செத்த பாம்பு அடிச்சிருன்றார். ஆனால் இவன் அடிக்கிறதுக்கு மனம் வரல, இவனுக்கு ஒரு பயம் இருக்குது. இவன் பேர் வந்து எக்ஸலன்ஸ், இவன் பேர் வந்து ரொம்ப பெரியவன், எல்லாத்தையும் சாதிக்கிறவன் பேர். ஆனால் மனசில் அவனுக்கு வந்து ஒரு பயம், ஒரு பயம். அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, ஆனால் இவனுக்கு பயம். அந்த ரெண்டு எதிரிகளும் ஜீபாவும் ஜல்முனாவும் சொல்றாங்க, ஐயா தயவுசெய்து எங்கள் சரித்திரத்தை கெடுத்துறாதீங்க, எங்களை கொன்னது ஒரு மாவீரனாக இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய மனசு எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்க்கையும் இருக்குதுன்ட்டாங்க. அதனால தயவுசெய்து நீரே எங்களை கொன்றுன்னு சொல்லி கடைசியில் கிதியனே அவர்களை மேற்கொண்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கிதியனுடைய மகனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அவங்க பெற்றோர் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் யூடியூப்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரோல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய சாதனைகளை, சுந்தர் பிச்சை, இன்னும் பலர் அவங்க சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சிலர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய பலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா போட்டு கொடுத்த பேஸ்மெண்ட்டை வச்சு நீங்கள் வேறு லெவலுக்கு போகிறீங்களா? இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. இந்த ஜெத்தர், அவன் பேர்னாவே எக்ஸலன்ஸ்னு அர்த்தம், ஆனால் அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டான். அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நீர் எங்கள் மேல் ஆளுகை செய்யும்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நானும் இல்லை, என் மகன்களும் இல்லை, அவங்க தகுதி இல்லை, கடவுளே உங்களை ஆளுகை செய்யட்டும், நான் உங்கள் மேலே அதிகாரியாக தலைவனாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். காரணம் என்ன? என் பிள்ளைங்க சரியில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் இன்றைக்கி ஜெயிக்கணும்னு சொன்னால் சில ரிஸ்க் எடுக்கணும், சில காரியங்களை தைரியமாக இறங்கி செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பாவா உங்கள் பக்கத்தில் நின்று சொல்கிறாரு, நான் பிசாசை ஜெயிச்சிட்டேன்ப்பா, உனக்கு இருக்கிற சேலஞ்சஸை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத, உனக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நான் தரேன், இன்றைக்கி நீ எழும்பி பிரகாசிக்கணும், இன்றைக்கி நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பலன் கடவுள்கிட்ட இருக்குது, அவர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க இந்த நாள், பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நான். Get up and go win and conquer. God bless you. Have a wonderful day.